சந்தோஷம், மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். இன்னைக்கு இந்த பகுதியில செயல் ஆரோக்கியம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். செயல் ஆரோக்கியம் அப்படின்னா நாம செய்யக்கூடிய வேலைகளை தடையில்லாமல் வெற்றிகரமாக செய்து முடிப்பதுதான் செயல் ஆரோக்கியம். அதாவது நடைமுறையில ஒரு வார்த்தை உண்டு, நாம செய்யற வேலையிலெல்லாம் தடை ஏற்பட்டா என்ன சொல்லுவாங்க, கிரகங்கள் சரியில்லை போய் கிரகங்களை சுத்திட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நாம என்ன பண்ணுவோம், கிரகங்களை போய் சுத்திட்டு வருவோம். ஆனா அது தவறுன்னு சொல்லல. ஏற்கனவே சொன்ன மாதிரி மெய்ஞானம் அப்படின்னா மூன்று விதமான நிலைகள், உண்மையான அறிவு, உடலை பற்றிய அறிவு, ஆன்மீகத்தோடு தொடர்புடைய அறிவு. இங்க உடலை பற்றிய அறிவையும் உண்மையான அறிவையும் நாம பார்ப்போம். மூளைக்கு தேவையான அளவு பிராணசக்தி செல்லாத போது நாம் செய்கின்ற வேலைகளில் தடை ஏற்படும். அந்த தடைகள் வந்து அடிப்படையில் 9 விதமான தடைகள். அந்த தடைகளை தான் 9 விதமான கிரகங்களோட ஔவையாரும் திருமூலரும் பதஞ்சலியும் ஒப்பிட்டார்கள். அந்த 9 விதமான தடைகள் என்ன, அதை எப்படி நீக்கலாம் அப்படிங்கறத இப்ப ஔவை குறள் படியும் திருமூலருடைய திருமந்திர வாக்கியப்படியும் விரிவா பார்ப்போம். அதாவது நம்ம உடம்புல நடக்கக்கூடிய சுவாசம், அது ஒவ்வொரு நாளும் அதிகாலை 4 மணி முதல் ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒரு முறை மாறி மாறி செல்லும். திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாளும் காலம்பரை 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் மூக்கோட இடது துவாரத்தின் வழியாக சுவாசமானது தடையின்றி செல்லும். அடுத்த 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் மூக்கோட வலது துவாரத்தின் வழியாக சுவாசமானது தடையின்றி செல்லும். இந்த 4 லிருந்து 6, 6 லிருந்து 8 இப்படி மாறும்போது அந்த 6 மணியிலிருந்து அடுத்து வலதுக்கு மாறும்போது ஒரு 6 நிமிடங்கள் மூக்கின் இரு துவாரங்களின் வழியாகவும் சுவாசமானது தடையின்றி செல்லும். அப்படி 2 மணி நேரம் செல்லக்கூடிய அந்த சுவாசமும் 5 விதமான நிலைகள்ல போகுமா, எப்படி, பஞ்சபூத தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு 36 நிமிடம் அன்பு அப்படிங்கிற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு அந்த சுவாசமானது செல்லும். அதனாலதான் எப்பவுமே ஒரு வேலையை ஆரம்பிச்சோன்ன ரொம்ப விரும்பி ஒரு 36 நிமிஷம் வரைக்கும் செஞ்சிருக்கோம். அடுத்து என்ன பண்ணோம், சகிப்புத்தன்மை 30 நிமிடம். அந்த வேலையில எவ்வளவு இடையூறு ஏற்பட்டால் என்ன பண்ணுவோம், சகிச்சுண்டு செய்வோம். அடுத்து 24 நிமிஷம் எனர்ஜெட்டிக்கா செய்வோம், சக்தியோட செய்யணும், மனம் தளராமல் அந்த சுவாசம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அடுத்து 24க்கு அப்புறம் என்னது, 18 நிமிடம். அந்த 18 நிமிடம் என்ன பண்ணோம், உயிரோட்டம் செய்யற வேலையில உயிரோட்டத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வோம். இந்த 18க்கு அப்புறம் 12 என்ன பண்ணுவோம், பகிர்ந்து கொள்வோம். அந்த வேலையில ஏதாவது தவறுகள் ஏற்பட்டிருந்தால் அனுபவசாலிகளிடமும் மற்றும் நம் மீது நல்ல அபிப்பிராயம் கொண்டவர்கள், அதாவது நாலஜபிள் பர்சன் அண்ட் வெல் விஷர், அவங்களோட நாம என்ன பண்ணிக்குவோம், அந்த வேலையை பத்தி ஷேர் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் 6 நிமிஷம்தான் அந்த வேலையை செஞ்ச தவறுகளை அறிந்து அதை எப்படி திருத்திக் கொள்ளலாம்ங்கிற அறிவு பூர்வமாக சிந்திப்போமா. இது மாதிரிதான் சுவாசம் நடந்ததாம். ஆனா இன்னைக்கு நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நாம தேர்வு செய்த வேலை, நமது சக்தி, நமது சுற்றுப்புற சூழ்நிலை, நமது உடல்நிலை இதெல்லாம் மாறிட்டதுனால என்ன ஆயிடுது, இந்த சுவாசம் அது மாதிரி நடக்கிறது இல்லை. அப்ப எப்படி அந்த சுவாசத்தை முறைப்படுத்தலாம், ஔவையார் கூறியபடி, திருமூலர் கூறியபடி, பதஞ்சலி கூறியபடி முறையாக பிராணாயாம பயிற்சியை செய்தால் அந்த சுவாசமானது சீராகும். சுவாசம் சீரானால் மூளைக்கு தேவையான அளவு பிராணசக்தி கிடைத்து நாம் செய்கின்ற வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்போம். அது எப்படின்னு இப்ப கொஞ்சம் கிரகங்களோட எப்படி ஒப்பிட்டார்கள்,
அதை எப்படி மாத்திக்கலாங்கிறத விரிவா பார்ப்போம். ஒன்பது கிரகங்கள், ஒன்பது விதமான தடைகள். இப்ப ராத்திரி நான் ஆழ்ந்த உறக்கம் எனக்கு ஏற்படலைன்னா காலம்புற நான் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போதே என்னாகும், தூக்கம் வர ஆரம்பிச்சு. அப்ப பகல் பொழுதுல நான் என் வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது எனக்கு தூக்கம் வரக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ராத்திரி நான் ஆழ்ந்த உறங்கத்துக்கு சென்றிருக்க வேண்டும். அதற்கான சூட்சுமம் தான் சந்திர நாடி சுத்தி அப்படிங்கிற பயிற்சி முறை. அது எப்படி, படுக்கையிலேயே நாம சுகமா படுத்துக்கிறதுக்கு முன்னால சுகமா உட்கார்ந்துக்கிறோம், கண்ணை மூடிக்கிறோம், இந்த மாதிரி வலது கை கட்ட விரலால வலது மூக்கை மூடிக்கிறோம், மெதுவா இடது மூக்கு வழியா இது மாதிரி இடது மூக்கு வழியா மெதுவா மூச்சை உள்ள இருக்கிறோம், இடது மூக்கு வழியாகவே மெதுவாக மூச்சை வெளியே விட வேண்டும். எத்தனை மூச்சு, 27 மூச்சு. அந்த உடனே 1-2 எண்ணக்கூடாது. வேற எப்படி 27 எண்ணலாம், இப்ப முதல் மூச்சு ஆரம்பிக்க போறேன், என்ன பண்ணலாம், என்னுடைய ரெண்டு கால் கட்ட விரலையும் மனசுல நினைச்சுக்கிறேன், பாதம் கணுக்கால்கள் கெண்டைக்கால்கள் முழங்கால்கள் தொடைப்பகுதிகள் பிருஷ்டப்பகுதிகள் இடுப்பு பகுதிகள் அடிவயிற்று பகுதிகள் கீழ் முதுகு பகுதிகள் இடுப்பு பகுதிகள் வயிற்று பகுதிகள் மார்பு பகுதிகள் மேல் முதுகு பகுதிகள் கை விரல்கள் உள்ள கைகள் மணிக்கட்டுகள் கீழ் கைகள் முழங்கைகள் மேல் கைகள் தோல் பட்டைகள் கழுத்து பகுதிகள் வாய் பகுதிகள் மூக்கு பகுதிகள் கண்கள் காதுகள் வாய் பகுதிகள் நெற்றி பகுதிகள் தலைப்பகுதிகள் இது மாதிரி
ஒவ்வொரு புற அவயத்திற்கும் ஒரு சுவாசம் என்ற விகிதத்தில் மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விட வேண்டும். இது மாதிரி பயிற்சி செஞ்சுட்டா அதுக்கப்புறம் ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும். இதுக்கு பேரு சந்திர நாடி சுத்தி அப்படின்னு பேரு. அப்ப இன்னிலிருந்து என்ன செய்யலாம், ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னால இது மாதிரி ஒரு 27 சுவாசம் உடலின் புற அவயங்கள் ஒவ்வொன்றையும் மனதில் நினைத்து ஒரு பாகத்திற்கும் ஒரு சுவாசம் என்ற விகிதத்தில் பயிற்சி செய்து அதன் பிறகு தூங்க சென்றால் ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும். அப்ப நான் ராத்திரி எனக்கு ஆழ்ந்த உறக்கம் கிடைச்சிருச்சு, அப்ப காலம்பரம் நான் செய்யக்கூடிய வேலையில எனக்கு தூக்கம் ஏற்படாது. அப்ப அடுத்த தடை என்ன ஏற்படும், மனம் அமைதி இழக்கும். காரணம் என்னன்னா, இன்னைக்கு நான் எந்த வேலையை தேர்வு செய்தேன்னு எனக்கு தெரியாது, அதை எப்படி செய்யணும்னு எனக்கு சஞ்சலம் ஏற்படும். சமுதாயம் வேற இந்த வேலையை இப்படி செய் இப்படி செய்யணும் என் மேல ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தி. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறப்ப மனம் அமைதி இழந்திருக்கும். அப்படி மனம் அமைதி இழந்ததா நாம உணர்ந்த உடனே என்ன பண்ணோம்னா, இப்ப செஞ்சோம் இல்லையா சந்திர நாடி சுத்தி பயிற்சி, அது மாதிரி ஒரு 7 முறை மூச்சு இழுத்து விட்டா போதும். இப்ப போய் 27 முறை செய்ய வேண்டாம். எனக்கு மனம் அமைதி இழந்ததாக நான் உணர்ந்தால் அந்த வேலையை அப்படியே நிறுத்திடணும். கண்ணை மூடி சுகமா உட்கார்ந்துக்கணும். மூக்கோட வலது துவாரத்தை அடைத்துக் கொண்டு மூக்கின் இடது துவாரத்தின் வழியாக மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து இடது துவாரத்தின் வழியாகவே மெதுவாக மூச்சை வெளியே விட வேண்டும். இன்னைக்கு நடைமுறையில பிராணாயாமம் சொல்லி கொடுக்குறப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, இடது எழுத்து வலது விடு, வலது எழுத்து இடது விடு. அது வந்து விஞ்ஞான பூர்வமான ஒரு தவறான பயிற்சி. அதை பற்றி பின்னொரு சமயம் நேர்முகமாக நான் எல்லா விளக்கங்களையும் இந்த பகுதியில் தருகிறேன்.